Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. In the முதலாவது வாரம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கத்தோடைய நாளில் நான் கூறியிருக்கும் பொழுது ஆங்கில சபையில் கூடுதலாக இந்த பக்கம் இந்த பாட்டு இந்த தேசத்திலே அவர்கள் இந்த ஞாயிறு ஆராதனையை அவர்கள் உடன்படிக்கையின் ஆராதனை என்று சொல்லி அவர்கள் அதற்கு அதை நியமித்திருக்கிறார்கள். தி மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் சர்ச்சஸ் they have named this Sunday as a covenant Sunday. It's a covenant Sunday. உடன்படிக்கையின் ஆராதனை. நாம் தெரியும் நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். Our God is a God of covenant. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கையின் அதாவது தனக்கும் தன்னுடைய ஜனத்துக்கும் ஆண்டவர் உடன்படிக்கையிட்டுக் கொள்வார். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிராமை அழைக்கும் பொழுது ஆபிராமோடு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டார். When God called Abraham, God made a covenant with him. If you listen to me, if you follow me, my instructions, if you go where I am taking you, then I will bless you and I will make you a big nation. ஆண்டு சொல்லுகிறார், நான் ஆபிராமோடு நான் சொன்னபடி நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போகும்பொழுது நான் உடைய ஆசீர்வதிப்பேன், அது மட்டுமல்லாமல் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அவன் செயல்பட்டான். அதுவே இந்த நாளில் கூட நாம் ஒரு புதிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஈவன் நாம் என்டர் இன்டு எ நியூ இயர். So we believe that we're going to have a fruitful and a blessing year because we started our new year in the presence of God. Amen. நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எவ்வளவு தூரம் நானும் நீங்களும் ஆண்டவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். How much we are making a covenant with God. God is a covenant making God. ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரோடு எவ்விதமாக உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் நாம் உலகத்தில் வாழ்றோம். We are living in this world. There are so many things but we have to take care. We have to do, of course. But above everything, God wants the priority should be God first. ஆண்டவர் எதிர்பார்த்தது உலகத்திலேயே நமக்கு எத்தனையோ காரணம் செய்ய வேண்டி இருக்கிறது இல்லை இல்லை. ஆனால் ஆண்டவர் நான் தான் உங்களுக்கு முதன்மையாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிறது நீங்கள் தேடுகிறது நீங்கள் பிரயாசப்படுகிறது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The Bible says, seek ye first the kingdom of God and then all these things that you are seeking, you want, all the things that you are striving, all the things that you want to accomplish in this year will be given unto you. So the priority should be ஆண்டவர் நமக்கு முதலாக நம்மை நாம் முதலாக வைக்கும் பொழுது நாம் ஆண்டு நம்பியான் காரியங்களை நமக்காக செய்துள்ளார். பிரச்சனை வராது நான் சொல்லவில்லை. ஆனால் பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொண்டு செல்லும்படியாக கற்று நமக்கு கிருபை தருவார் நமக்கு வழிநடத்துவார். There will be problem, there will be struggle, there will be challenges. But even then, God said, if you put me first, if you seek me first, then I will take you through. அதுவே ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே மேலாக நமக்கு கர்த்தர் பிறந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமே. என்னோட சேர்ந்த திருப்புகள் ஆதியாம் புத்தகம் The Book of Genesis. Chapter 9, 9th அதிகாரம் 10th வசனம். உங்களோடு கோழியிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் உங்களோடு கோழியிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடு நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றேன். இனி மாம்சமான எல்லாம் ஜலப்பிரயாணத்தினாலே சங்கரிக்கப்படுவதில்லை என்று பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயாணம் உண்டாகுவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அதுக்கு பின்பாக பார்த்து அன்றையும் தேவன் 12th வசனம்
அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவஜங்களுக்கும் நித்திய தலைமுறை கண்டு நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரயாணமாய் பிரலயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்குமான மாம்சமான சகல ஜீவ ஜந்தலுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகல மாம்ச ஜீவர்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் என்று இது எனக்கும் பூமியில் மாம்சமான யாருக்கும் நான் ஏற்படுத்தும் உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடைய சொன்னார். ஆண்டவர் நோவாவோடைய கூட இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது உள்ளார். அது என்னவா இருக்கிற சகல சகலவிற்கும் இனி வரப்போற சகல ஜாதிகளுக்கும் இந்த உடன்படிக்கை. இன்றைக்கும் நீங்கள் அந்த அந்த பாடங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் நவ் யூ கேன் சீ தி ரெயின்போ. God made a covenant with Noah after they had come out of the ark. God said that I am going to make a covenant with you, not only with your family, but all those who are going to be born after that, all the combination, I will make this covenant that I am not going to destroy the earth with water. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை தேவனாக இருக்கின்றார். உடன்படிக்கை தேவன் அது காரணம் என்ன? ஆண்டவர் எதற்காக நோவானது உடன்படிக்கை ஏற்படுத்தினான்னு சொன்னால், வேதம் சொல்வது 6 அதிகாரம் 6 Genesis chapter 6. தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனத்தாற்பட்டு அது அவர் இருதயத்துக்கு விசேஷமாக இருந்தது. When God created the human on this earth, he thought that they will obey him, they will listen to him, they will follow him in every way, but their ways were different. Even now we see that. இன்றைக்கும் நாம் அதை பார்க்க முடியும். இன்றைக்கு மனுஷனுடைய காரியங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய யோசனைகள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாக வைக்கல. அதனால்தான் இன்றைக்கு அவ்வளோ பிரச்சனைகள். I was so shocked to hear on the New Year's Day, between 31st night and 1st, within 24 hours, six young people were stabbed. ஆறு இளம் பெண்கள் அங்கே கத்தியால் ஏற்படுத்தப்பட்டு 31st 1st முடியாது. 24 மணித்தாளுக்குள்ளாக உலகத்தை பார்க்கும் பொழுது, காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டு எங்களுக்கே ஓரளவுக்கு இவ்வளவு பெண்கள் ஆண்டிருக்க முடியாது. தான் தன்னுடைய சாயலாக So he thought, I want to destroy it. I don't want it. But the Bible says in Genesis chapter 6, Adiyam Aram Adhikaram Aram Sola Padukirathi. While the Tamas of Mahake, Tamas of Noah Uko, Kathundiya Kankal, Kilvi Kadekthadi. Amen. Parthi, Adal, Noah Uko, Kathundiya Kankal, Kadekthadi, Yenu Chonnal, Angi, Gerlam Sola Padukirathi, Noah Than Kaalathil, Irundhavarukkul, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் உலகத்திலே அந்த நாட்களிலே ஆண்டவர் உலகத்தை பார்த்து இவர்கள் எல்லாம் தன்னுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய சித்தத்துக்கு தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் செயல்படுகிற ஜனங்களாக இருந்த மத்தியிலும் நோவா அவர்கள் மத்தியிலே நோவாவை கற்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உலகம் இன்றைக்கும் இந்த விதமான ஒரு சூழலிலே கர்த்தர் என்னை உங்களையும் தெரிந்து கொண்டார். ஆமென். During that time,
during that time when people were disobeying God, people were so violent, people were doing things on their own, taking laws in their hand, and the world was in a very disorganized way. During that time, even in the midst of that, God called Noah. God called Noah. Today, why we have, why God has chosen us this, even in this disorderly situation, because He wanted to communicate with us, He wanted to make a covenant with us, He wanted to take us through, so that we will be able to take the good news outside. கர்த்தர் நம்மை தெரிந்த நோக்கமே நாம் வந்து ஆராதித்து போதாக இல்லை. ஆனால் ஆண்டவனுடைய இந்த நற்செய்தியை நாம் சொல்லி ஜனங்களை கர்த்தர் பக்கம் திரும்ப முடியாது. டு டர்ன் பீப்புள் டு காட், தட் இஸ் மீன் திங். ஈவன் தோ வி ஆர் இன் தி வே ஃப்ரம் லண்டன் சிட்டி, வேர் எவ்ரி திங் இஸ் பிஸி அண்ட் எவ்ரி திங் இஸ் கிளாமரஸ் அண்ட் எவ்ரி திங், பட் யெட் காட் ஹேஸ் ப்ராட் யூ ஹியர், காட் ஹஸ் சோசன் யூ ஹியர், பிகாஸ் காட் லவ்ஸ் கிளாட்டன் டு. ஆண்டவர் எந்த பட்டணத்தையும் கற்று நேசிக்கின்றார். வேறு சொல்வது எட்டாம் ஆறாம் வசனத்திலே, ஆறாம் வசனத்தில் ஒன்பதாம் வசனத்திலே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவன் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய கண்களிலே எனக்கும் உங்களுக்கும் கிருபை கிடைக்க வேண்டுமா இருந்தால், நானும் நீங்களும் கர்த்தர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களை உடையவர்களாக முடியும். God want to, you want to receive grace from God or favor from God, we have to make sure that we have the characters or qualities which God can fruit from us, Jesus. So the Bible says that Noah, among the people who lived at that time, he was an extraordinary person. He was outstanding. Today God wants us not to stand with the people. God wants us to stand separately for Him. ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ முடியாது. மேலும் சொல்றது அங்கே நோவா இருந்தவர்களே அவன் நீதிமான், he was a righteous man. அவன் உத்தமனாக இருந்தான், he was a truthful, faithful man, and he was walking with God. This year, in the முதலாவது கிழமையிலே அல்லது முதலாவது கத்துடைய நாளிலே, புதிய வருடத்திலே நாங்கள் எவ்வளவோ தீர்மானித்திருப்போம். We would have taken so many resolutions. I'm going to be do this one, I'm going to give up this, I'm going to give, do this one, I'm going to lose my weight, or I want to do some exercise, and I'm not going to eat meat, or so many resolutions they take. Then probably with two or three meals in the church or your friends, so we can't, because we're all human beings, we can't resist. They say, okay, this is just a one meal, then we'll take it, then going through slowly, that will go. ஸோ இந்த ரெசல்யூஷன் போவோம். நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் காரியத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இதைச்சோம் வாதிச்சோம் என்று பார்த்தது அப்படியே போய் அது ஒரு மாற்றங்களாக இல்லாமல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த நாளில் கூட நாங்கள் ஆண்டவரை இந்த நாளில் கூட நம்மோடு நாங்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தோம். நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனும் கர்த்தரோடு சந்தித்தவனுமாய் walking with God. He was walking with God. கர்த்தர் கர்ணியானவரே, இந்த நாளில் கூட நாம் அபிதமான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வாங்க. Let us take this oath. I will do right thing. In the eyes of God, in the eyes of man. When Daniel was put into the lion's den, தானியேலை அங்கே அவர்கள் அவனை கொண்டு போய் அங்கே சிங்கத்தின் கோயிலுக்காக போட்ட பொழுது என்னை பார்க்கிறான். அவன் தெரியும் தானியல் மறுத்திருப்பாட்டில் அவனை கூப்பிட்ட பொழுது தானியலே உன் தேவன் உன்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்லுவான். நான் இந்த ராஜாவே இவ்வாழ்க்கை நான் மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாகவும் உம்முடைய கண்களுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக நான் நீதிமானாக காணப்பட்டேன்.
King Nebuchadnezzar. I was the righteous man in the eyes of men as well as again in your eyes too. Therefore, my God has tied the lion's mouth. கர்த்தருடைய பட்சத்திலே நானும் நீங்களும் அவருக்கு உகந்தவளாக நான் வாழும் பொழுது இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிட்டான சங்கீதத்தில் சொல்லப்பட்டதாக என்னை கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக உனக்கு எதிராக பேசுகிறவர்கள் இச்சகம் பேசி அழைப்பார். நீ அவர்கள் என்னது உங்களுக்கு வந்து பார்க்கறது ப்ராமிஸ் தெரிஞ்சுக்கே. நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பார். யூ வில் ஸ்டெப் ஓவர் தியர் ஹை பிளேசஸ். தோஸ் ஹூ ஸ்பீக் அகேன்ஸ்ட் யூ, தோஸ் ஹூ ஸ்பீக் ஈவில் அகேன்ஸ்ட் யூ, தே வில் ஸ்டாப் அண்ட் யூ வில் ஸ்டெப் ஓவர் தியர் ஹை பிளேசஸ். வை when you are standing out, not standing with them, God want you to be stand up. Stand up. That's what happened. But that's what we see here in Genesis chapter 6. Noah was standing out among all the people. Everybody was doing. So here now, we give an excuse and say, oh, this person is doing the thing, this person is doing the thing, so it's okay for us to do. அவள் செய்யறாள், இப்ப செய்யறாள், நானும் செய்யறேன். இல்லையே ஐயா, நானும் நீங்களும் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். The moment you accepted Jesus Christ as your personal Savior, the moment you take your baptism, no more, then step by step, God is saying, I am separating you. Even though you are in the world, the Bible says, you are not belong to the world. நீங்கள் உலகத்திலே இருந்தால் நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். Enfield Malayali Associations, they invited us there for a Christmas and New Year celebration. Not Christian, but it's a Malayali association, you know, they were everything. So they invited us, and so we went there. So they said we can give a short message sort of thing, general message. I said, how general do you want? They said, just general, because there are different people. So I said, I only know one way to speak. He said, all I can speak about God. I said, so I spoke about God. About, because it was a combined thing, Christmas and New Year thing. So I was able to bring it out, the message of Jesus. So I was very careful not to offend anybody there, but I wanted to get the message across. So I said, Emmanuel, God with us. We all start the new year with God. We have to, then only our new year will be blessed and our days will be blessed. So we took it and finish it off. Then after that, few people came and said, this was a good, very good message. They gave us the faith and things. If we say that, oh, they are all same people, and I mean they are different people, then we had to go along with that, then probably we would have ended up with just a simple message. But we have to give on whatever it is, we have to give the gospel. We have to give the gospel. Then one of my friend who used to work with me many years ago, he came and said, oh, you must be very brave to bold enough to give a message like that in this sort of a situation. I said, well, the opportunity is given to me. I am not going to see them again. Maybe I may not, but I have to say what is put in my heart. So you got to stand out in every way to do the right thing. And here, Noah was a person who was a righteous person who had faithful in God, and also he was truthful. கத்திருக்கே இந்த புதிய ஆண்டிலே நாம் தனிப்பட்ட முறையிலே சபையாக
we take this as a covenant, Lord, that we will be faithful to you. Faithful in worshiping you, serving you, doing things. God, if you read from the Genesis to right to the Revelation, everything has been done in properly in order and everything. So when we give priority and the preference to God, and God will honor that. Yes, God will honor that. Even the gospel, when you see that Jesus, wherever he went, people followed him. But there are certain places that Jesus didn't do any miracles because they were not believing him. ஆண்டவரை இயேசு பல இடங்களே ஒளி செய்யும்படியாக நான் அநேக இடங்கள் சில இடங்களிலே அவர் ஒரு அற்புதமும் செய்யவில்லை என்று சொல்கிறது. என்றால் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆனால் இன்னொரு பார்க்கும் பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர்கள் அவர் வருவதற்கு முன்புதாக போய் அவர்கள் போய் அங்கே காத்திருந்தார். இன்றைக்கு நாமும் அமிதமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும் ஆண்டவரே. நாம் உண்மை சந்திக்க முடிய உண்மை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆண்டவரை நம்மை ஆயத்தப்படுத்தி நாம் உங்களுக்காக காத்திருக்கிறோம். அவருக்கு காத்திருப்பவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Those who wait upon the Lord will not be not put into shame. They will not put into shame. So in this new year, as a church, in a personal way, let us take this sort of covenant with God. Lord, this year, if I want to grow in the Lord, then you have to wait upon the Lord. They are so like an eagle. Fly high. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆண்டவருடைய அவைக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக கத்தில் காத்திருக்க வேண்டும். நோவா கத்தோடு சந்தித்தான். சந்திக்கும் பொழுது என்ன, ஆண்டவருக்கு காத்திருந்து தேவ வசனத்திலே தேவனுடைய வார்த்தையிலே அவன் திடப்பட்டு வந்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுறது தேவ சத்தியத்தில் அவன் சந்தித்துக் கொண்டான். அப்பொழுது அங்கே 13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவன் மேலும் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவளாலே பூமி கொண்டிருந்த நான் அவளை பூமியோடு அழித்து போடுவேன். ஸோ when you are righteous, when you are faithful, and when you walk with the Lord, God will start speaking. Why? God want the attention. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டுமாயிருந்தால், ஆண்டவர் நம்மோடு விடைபட வேண்டுமாயிருந்தால், நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். We have to. Through the messages, through the worship, through the prayer, we want God to speak to us. Because one thing we must believe, that the God that we serve is the Lord, is not a dead God. அவர் மறந்து போன தெய்வம் அல்ல. அவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற தெய்வம். Speak to us. Maybe through the sermon, maybe while you are worshipping, maybe in your quiet time, in your home, while you are cooking, or maybe while you are driving, God will speak to you. But unless we are tuned with God, ஆண்டவோடு கூட நாம் அமிதமாக நாம் இணைக்கப்பட்டால் வெளியே நாம் தேவன் சொல்றதை நான் கேட்கவே முடியாது. அதனால் தான் போய் சொல்றது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தார். He was with God. He was with God. How much we are. Our plans are, this year we have, whatever we have left out in 2017, we want to do it this year and we want to, no sir. This is a new year, new thing. But if you see God, God will make sure that whatever it has left over or whatever you lost in the past, God will accomplish in this year, new year, he will bring it up. Under that, the Chimamanda. ஆகவே தேவனோடு அவன் சஞ்சித்துக் கொண்டபோது ஆண்டு சொல்றாங்க, அவனோடு ஆண்டு அங்கே கத்திர அவனோடு பேசுகிறான். God is speaking to him. This is what I am going to do. This is what I am going to do. Lot of people are saying lot of things this year. This is going to happen. Trump is saying that this is going to happen, that and that. But God will speak to his people about the future, about your future, about your family's future, about what is going to happen.
So you will be prepared. நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்வார் அங்கே 14 அவன் சொல்றது, நீ கொப்பை மறந்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ள புறமாக்கில் பூசி அதை நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும் ஆகியிருக்க வேண்டும். ஸோ இஸ் ஆஸ்கிங் டு மேக் அன் ஆர்க், கிவிங் எக்ஸாக்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். I can remember when we had children, when you go to the in the class and you always, you know, when you're studying in the primary school something, you have an art class and then the handicraft class or something. So handicraft, the teacher will give you art class, they'll give you a big sheet and they say, okay, draw about a seaside. And you know, so what we know is, we know of course seaside there will be coconut tree, so we put a coconut tree everywhere, coconut tree there. Then there will be birds flying, then the seaside with the blue sea and everything, that's all, that's the seaside for us. Or maybe we put a small boat there. ஒரு கடற்கரையை கீழ்னோன்னா எல்லாத்தையும் போட்டு பிடிச்சு ரெண்டு மரம் போட்டு ரெண்டு தென்னை மரமெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் விட்டுக்கிட்டு அதான் சீசன் சொல்கிறேன். தென் தேஸ் ஹேண்டிகிராஃப்ட் டிசைட், ஓகே மேக் தென் தெரிஞ்சு ஒரு ஷீட் பேப்பர் டிசைட், மேக் அ போட். ஸோ வீட்டில் ஃபோல்ட் எவ்ரி திங், மீன் ஃபோல்ட் எவ்ரி திங், டூ இட் ஹாஃப் வே, ஃபோல்ட் பேப்பர் ஹாஃப், தென் ஹாஃப் அகெயின், தென் ஃபோல்ட் இட் அண்ட் தென் தே மேக் அ போட். தென் ஐ யூ ஐ கேன் ரிமெம்பர் when the rain, when it used to rain, when it flooded up a bit, not like Noah's time, but when it flooded like then, we would try to put the boat, paper boats on the, can you remember? Yes. Yeah, that is our hobby. Now only people are with the computer, with the iPhone, and I mean with the, all those things. This is what we used to do. Much more enjoyable. Yeah, paper boats. But here, for Noah, God is giving exactly how you have to build the boat. எவ்விதமாக நீ இந்த பேழையை கட்டவும் சொல்லி ஆண்டவர் தெளிவாக அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய உயரம், அதன் எல்லாம் என்னமா கொடுக்க வேண்டும். I was told, even now, in Southampton and in other boatyards, the ships, they get the same instructions how to structure the big cruise boats and everything, big things. They even get the same structure, same way, same follow the same instructions sort of thing, so that the vessel can float in the water. அங்க கப்பல்கள் விதமாக தண்ணீரிலே அவைகள் நீந்தி போக முடியும் என்பதை இன்றைக்கும் கப்பல்களை தயாரிப்பவர்கள், செயல்படுத்துகிறவர்கள் இவ்விதமான காரியங்களை அவர்கள் போய் பயன்படுத்துகிறார்கள். இருக்கிற அநேக காரியங்கள் இப்போது தற்காலிக காரியங்கள் முன்பாகவே என்று சொல்லப்பட்டதாக இருக்கின்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 12 ஆண்டு ஏப்ரல் மாதம் சவுத்தாம்பன்ல இருந்து மிகவும் பெருமதியுள்ள, மிகவும் லக்ஸரியஸ் கப்பல் ஒன்று நியூயார்க்குக்கு அது புறப்பட்டது. அதில் போவதற்கு அநேக பேர், அதில் போவதற்கு மிகவும் பணக்காரர்கள் அநேக பேர் அதிலே போவதற்காக காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து அதில் போனார். அந்த கப்பலையை உருவாக்கியவர்கள் தங்களுடைய ஞானத்தினாலே, தங்களுடைய இருந்த நம்பிக்கையினாலே அந்த கப்பலை பெருவிதத்திலே எல்லா விதமான நுணுக்கங்களோடு கூட, எல்லா விதமான வசதிகளோடு கூட அதை செய்தார்கள். அவர் செய்யும் போது சொன்னார்கள், இந்த கப்பலை கடவுளால் கூட, ஆண்டவரால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. இது நிமித்தமாக கப்பலுடைய அவருடைய, அதாவது இந்த ஹெல்த் சேஃப்டிக்காக அவர் வைக்கிறதுக்காக, அதாவது தி படி போல் தி லைஃப் போட்ஸ் அது கூட அவர்களுக்கு கரைகளை தூங்க, என்னால் அதுக்கு பார்க்க அசிங்கமாயிருக்கும் சொல்லி.
இந்த கப்பல் அந்த குறிப்பிட்ட நாளிலே சவுத்தாம்ப்டன் இருந்து நியூயார்க்குக்காக பிரயாணம் எடுத்தது. ஏப்ரல் மாதம் 4 1912 அது தாண்டி கொஞ்சம் தூரம் தாண்டி இது போன பொழுது அதிகமான ஒரு ஃபோக் இதாக இருந்தது. ஆனாலும் கப்பலில் இருந்ததான அங்கத்தினர்களே எல்லாரும் பார்ப்படாங்க. அவர்கள் நினைந்து இந்த கப்பலை ஒருவராலும் இதை அமர்த்த முடியாது, ஆண்டவராலும் கொடுக்க முடியாது. தே அச்சல் தே அவர்கள் இன்னும் ஆண்டுக்கு சவால் விட்டார்கள். ஆனால் பாதி வழியிலே போகும் பொழுது இந்த கப்பல் அதுக்குள்ளே இருந்ததான ஒரு ஐஸ் பர்க் அது இந்த கப்பல் அடிபட்டார். அடிபட்ட பொழுது அந்த கீழ் தடத்திலிருந்து அதில் பெரிதான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினால் தண்ணீர் வீட்டில் தண்ணீர் வீட்டில் வந்த பொழுது பதட்ட தொடங்கிவிட்டார். உடனே அவர்கள் மேலே என்று அதாவது ஆபத்து என்று சொல்லி அவர்கள் அடித்தார். அந்த கப்பலுடைய பேர் டைட்டானிக். அவர்கள் ஆபத்து என்று சொல்லி அடித்த பொழுது அந்த மேடையை ரிசீவ் பண்ணவர்கள் சொன்னார்கள், டைட்டானிக் கப்பலுக்கு ஆபத்தா, ஆண்டவராலே கூட அதை தாழ்த்த முடியாது. அவருடைய தேர்தல் யாரோ பகுதிக்கு ஆசைப்பட்டாங்க. தேட் சம்படி இஸ் சென்டிங் எ ப்ராங்க் கால். ஸோ தி அட்டெண்ட் அவள் அதுக்கு எந்த விதமான கண்டுபிடிக்கிறது. கடைசியாக அந்த கப்பல் ஆயிரத்துக்கு மேல அவர்கள் உயிரிழந்தார். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு செயல்பட்டதான நோவா அப்படின்னாங்க. ஆண்டுடைய வார்த்தையின்படி கேட்டு அங்கே அவன் இந்த பள்ளியை கட்டின பொழுது கத்தர் அந்த பள்ளியை காத்து கொண்டார். எப்பொழுது கத்தருடைய சத்தத்துக்கு கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு வந்தவர்கள் ஜனங்கள்லாம் வந்து நோவா அநேகருக்கு மலை வரப்போகிறது வெள்ளம் வரப்போகு சொல்லப்படுது கேட்கவில்லை. நோவா வாஸ் calling everybody, there is going to be a flood. Even during the time of Noah, he had never seen a rain. Nobody kadathile avan malaye kaadave illai aanalum kathudaiya vaarthai avan viswasithaan. He believed God's word. Same way, we don't know what is going to happen in this 2018 or the days ahead, but let us believe in God. Let us put our side of it right. Our covenant with God, righteous, faithful, and walking with God, then you will hear God speaking to you. God speaking to you. I'm not saying that you are going to face a challenge in your problem. You will. But God will be able to navigate you through. And what I mean? சரியான முறையில் ஏற்படுத்துவார். நோவாவுக்கு அங்கே என்னவா நம்பிக்கை ஆண்டு தான் நம்பிக்கை பண்ணுவார். பட் நோ இந்த பைபிள் சே நோவா டிட் எக்ஸாக்ட்லி வாட் காட் ஹஸ் ஆஸ்க்ட் டு டு. எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் ஆஸ்க்ட் டு டு. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன விதமாக அங்கே நோவா சகலவற்றையும் அவன் சரியான முறையிலே சரியாக செய்தான். ஹி டிட் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு வாட் காட் ஹஸ் ஆஸ்க்ட் டு டு. அது நான் நீங்கள் மொத்தமாக நான் உடன்படிக்கை ஏற்படுத்த பொழுது கத்த நிச்சயமாகவே நம்மை நிச்சயமாக யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டார் மூன்றால் கத்தரையை சேர்ப்போம். மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட் தட்ஸ் எ கவர்னன்ட். தட்ஸ் எ கவர்னன்ட். டுடே வி ஆர் வெரி மச் பிஸி ஆன் திங்ஸ் ஹவ் ஆர் சில்ட்ரன் ஷுட் டூ இன் தியர் ஸ்டடீஸ் extra curricular things and everything we are doing, even lot of our parents sacrifice so much to do, but take some time, take a covenant with God and say this year I will make sure above everything my children, my household will walk with you. Then God will bless your children in their studies, and God will give you the wisdom to your children.
எஸ் வி ஹேவ் டு டூ வி ஹேவ் டு டூ சர்டன் திங்ஸ் நாங்கள் நிச்சயமாக சில காட்சியை தாங்கள் எடுக்க முயற்சி எடுக்கணும் ஆனால் அந்த முயற்சிகளை கத்தை செயல்படுத்த வேண்டுமா இருக்கும் சொல்றார் தி டைட்டானிக் பீப்புள் தே டிட் எவ்ரிதிங் எஸ் பட் தே சோலி பிலீவ் தட் வாட் தே ஹேவ் டன் இஸ் நாட் கோயிங் டு டு எனிதிங் ஐ மீன் ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்ட்ராய் எவ்ரிதிங் பட் அபவ் எவ்ரிதிங் தேர்ஸ் எ காட் வி ஹேவ் டு பிலீவ் நாம் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதான் யோசுவா சொல்லுகிறான் மோசையோடு நடந்து யோசுவா கனான் தேசத்து போய் ஜனத்தை கொண்டுபடி அவர் காட்டுகிறான் நான் எடுக்கிற தீர்மானம் யார் எடுக்கிற தீர்மானம் நான் என்று விட்டார் மோன்றால் கத்திரியை சார்ந்திருப்போம் We will serve the Lord. We will not go away from that. As a church, we stand together and say, this is our ministry, this is our thing that we will serve. God is a God who made a covenant. Resolutions are there, my Lord, but let us make a covenant with God. Lord, I'll be walking with you. I always say, in the main church as well, everywhere, the children, let them start to read Proverbs every day, one chapter. There are 31 chapters in Proverbs. And read every day one chapter. I have been doing it, and I'm telling, asking you, not only children, but adults as well. Read Proverbs every day. Read the Bible, so that you put the radiyar in mind. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயத்தை வாசிக்கும் உங்களுடைய நாளாந்த வேத தியானத்திலே இதை கூட்டிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே யூ ரீட் தி ப்ரோவர்ப்ஸ் எவ்ரி மந்த் ஆமென் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அது கூட கர்த்தர் ஞானத்தையும் அறிவை எத்தனையோ போதனை எத்தனையோ காரியம் Very balanced, very, covers every area. How a young man should be, how a woman should be, how a husband should be, how as a church, everything is covered. Let us walk closely with God. தேவனோடு அவன் சஞ்சரித்தான். சஞ்சரிக்கும் பொழுது ஆண்டவனும் அவனை மேற்கொண்டது கர்த்தர் அவனை அவன் குடும்பத்தை காத்துக் கொண்டார் அங்கே ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஆதியாம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் In this generation, I have found you a righteous man. இன்னைக்கு மனிதர்கள் மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்றாங்க என்பதல்ல இன்னைக்கு நாங்கள் அதைத்தான் பார்க்கிறோம் What other people say about me? When we go to a place, when we go somewhere, how other people going to look at us? எங்களை எப்படி மற்றவர்கள் பார்க்க போனால் how other people is going to react. Our main thing is to that we must know how God is going to look at us. And they can say the காரியங்களிலே மற்ற ஒருவளை நாம் மற்றவர்களுக்கு பார்க்கும்படியாக நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் ஒப்புரவாய் காரியம் செய்யலாம் we might compromise and do things. No sir, no. We have to do what God expects. ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்தது இவே சொல்றது இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக நான் கண்டேன் ஆகவே நம்முடைய உடன்படிக்கை நம்முடைய தீர்மானக்கார ஆண்டவரே இந்த சந்ததியிலே இந்த ஆண்டிலே என்னை ஆண்டவரே உனக்கு முன்பாக நீதிமானாக நீ காண முடியாது செயல்படுத்தும் அதே அதிகாரத்தில் அஞ்சாவது வாசிக்கிறேன் verse 5 கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் ஆமென் whatever god commanded
did. Whatever God commanded, Noah did. ஆண்டவர் தனக்கு கட்டுக்கிட்டபடி எல்லாம் நோவா செய்தார். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மகனே மகளே விரும்ப செய்யப்படும் பொழுது, நாங்கள் அதிலே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கேள்வி, சார் இதை கொடுத்து நான் பாசத்தை கேட்டுப்பாங்க பாசன்னு சொல்றேன் கேள்வி, பாச சொன்ன பிறகு இல்லை நீங்க தான் சொன்ன இல்லை இல்லை பேசி வர ஒளிய காட்ட பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க. ஐ ப்ராட் வி ஆல்வேஸ் ஆஸ்க் ஒபீனியன்ஸ். வை? பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு டு இட். நாம் அதை செய்ய நாம் தயங்குகிறோம். வேர் சொல்லுகிறது நோவா கத்த சொல்ல முடியலாம் கேட்டான். நோவா டீட் வாட் காட் டோல்ட் ஹிம், காட் கமாண்டட் ஹிம். When we obey, it's always a blessing. It's always a blessing. When your parents tell you to do something, you obey and it's a blessing. If your parents say, do this one, no, my friend's parents, they don't say like that, they don't do like that. It's not the thing. You do what your parents ask you to do. Because they know much better than any of the other people. But when we do that, நாங்கள் அப்படி மாதிரி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே என்னவா பாதுகாப்பை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். The Bible says that 40 days and 40 nights there was a big rain and there was a big floods. But the ark was As the floods rose up, the ark also rose up. It was, God will protect you. God will protect you. கர்த்தர் கர்ப்பமானவரே, இந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே மிதமான உடன்படிக்கை பண்ணுவீர்கள். மேலே காவலுக்காக Let there be a grace and favor from you, Lord. I will obey your word. I will unfollow you. Closer. In our meditation, in our walk with you. We walk with you closer. Andavare, naam umodu kooda naam munaindhu umodu kooda naam nerukkamaga vaazhndhu aana avvidhamana oru kiruvaiyai thaarum. Now with the one, when we take the step, God will also take the step forward. Andu yenakkaga yaavathai seiyumbodi parambudhaai endru. God will do everything for me, it's true. But God asked us to do something. When he called Abraham, he said, leave your home, leave your family and come. And follow me. He did. And God blessed him. And through his blessing, then you and I have been blessed. ஆண்டவருடைய ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தனாலே அவனுடைய ஆசீர்வாதப்படாது நாளையும் ஆசீர்வதிப்பட்டவனாயிருக்க அவர் ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டுமா இருந்தால் நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையும் செய்ய வேண்டும். அழகிய இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் கூட ஆண்டவரோடு நாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் நீதியுள்ளவர்களும் கத்தடு பார்வையிலே உண்மையிலுமாக தேவனோடு சஞ்சரிக்கணுமாக நாம் நம் நாட்களில் நடக்கும் பொழுது கத்த நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இடத்திலே கத்தனை ஆசீர்வாதம் கொடுப்பார். சபையாக நாம் ஆண்டவரை இந்த தீர்மானம் பொழுது வி புட் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். ஈவன் தோ வி ஆர் ஸ்மால் திங், லெட் அஸ் டூ இட் ப்ராப்பர்லி அண்ட் லெட் அஸ் டூ எவ்ரிதிங். ஐ டோல்ட் யூ வென் பீப்புள் heard that Jesus is coming and they went ahead of him and they were waiting for him. The Bible says they God did great miracles there. ஆண்டவர் பெரிதாக செய்தார். இன்றைக்கும் அதேதான் இதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய இந்த சபையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கின்றார். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு கூட நாம் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி நாம் ஆண்டவருக்காக காத்து செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமான இடத்திலே கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். God will fill this place. God will bring people from everywhere. வேதம் சொல்வது ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுப்பினும் சபையிலே சேர்த்தணும். அதுவே நாம் இந்த உறுதிப்பாட்டோடு கூட இந்த உறுதியோடு கூட ஆண்டவரை நாம் விசேஷமாக நம் ஆண்டவரை நாம் கிட்டியாக பிடித்து நடக்கும் பொழுது
நன்றி கூறி நான் சொல்கிறேன்.